தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு அதாவது PF இனி அடிப்படை சம்பளத்துடன் சிறப்பு படிகளும் சேர்த்து கணக்கிடப்பட வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளத்தில் இருந்து 12% PF சேமிப்பிற்காக பிடித்தல் செய்யப்படும். இதே தொகையை அந்த நிறுவனங்களும் அளிக்கும். சில நிறுவனங்கள் அடிப்படை சம்பளத்தை குறைத்து சிறப்பு படிகளை அதிகரித்து மோசடி செய்து வந்தது. இதன் மூலமாக குறைவான தொகையை PF வங்கிற்கு செலுத்த வேண்டி வந்தது. இவற்றை தடுக்கும் விதமாக அடிப்படை சம்பளத்துடன் அனைத்து சிறப்பு படிகளையும் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டு PF பிடித்தம் செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டுள்ளது. உதாரணமாக ஒருவரது அடிப்படை சம்பளம் 10,000, சிறப்பு படிகள் அனைத்தும் சேர்த்து ₹15,000 சம்பளம் பெற்றால் ₹10,000 மட்டும்தான் முன்பு PF பிடித்தம் செய்யப்பட்டு வந்தது. இனி சிறப்பு படிகள் சேர்த்து ₹15,000 PF பணம் பிடித்தம் செய்யப்படும். இதன் மூலமாக உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். இதே நேரத்தில் நீங்கள் கையில் வாங்கும் சம்பளம் குறையும் வாய்ப்பு உண்டு. உச்சநீதிமன்றத்தோட இந்த புது உத்தரவு குறித்து உங்களுடைய கருத்து என்ன? மறக்காம இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரிவிக்கும். நன்றி, வணக்கம்.